10 மற்றும் 12 ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தனித் தேர்வர்கள் விண்ணப்பிக்க உரிய கால அவகாசம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாமல் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். நடப்பாண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 12 மற்றும் 10 வகுப்பு பொதுத் தேர்வு நடக்கிறது. இதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் பள்ளிகளில் நேரடியாக தேர்வு எழுத உள்ளனர். இந்த நிலையில் பொதுத் தேர்விற்கு தனித் தேர்வர்கள் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் கடந்த டிசம்பர் 26 தொடங்கி இம்மாதம் 10 தேதியுடன் நிறைவு பெற்றது. பல்வேறு விடுமுறை நாட்கள் காரணமாக ஏராளமான தனித் தேர்வர்கள் விண்ணப்பிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. தங்களது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நடப்பாண்டில் தேர்வு எழுத பள்ளிக்கல்வித்துறை கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று தனித் தேர்வர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என் பையனுக்கு 10th ரீ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். டேட் முடிஞ்சிச்சுன்றாங்க. அவர் ஏற்கனவே ஒரு வருஷம் வீணாயிருச்சு. இந்த வருஷமாவது நீங்கள் டேட்டு 2 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா என் பையனுக்கு எப்படியாவது அப்ளை பண்ணிவிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் டைமு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அடுத்த இது படிக்கிறதுக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா என் பிள்ளைக்காக நிறைய பேர் அந்த மாதிரி அப்ளை பண்ணாமல் இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் 10th ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டேன், அதுக்காக ரீ எக்ஸாம் போடலான்னு வந்தேன். அதுக்கு டேட்டு முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. என்னால் ஒரு வருஷம் ஏற்கனவே வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஜூனில் தான் எழுத முடியும்னு சொன்னாங்க. இப்போ ஜூனில் எழுதினா கூட இன்னொரு வருஷமே இப்படி இருந்தாலும் வேஸ்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் டேட்டு இந்த மே மாதத்துலேயே திரும்பி அப்ளை பண்ண 2-3 கொடுத்தா நல்லாயிருக்கும். என்னமா நிறைய பசங்க வேறு ஃபெயில் ஆகிட்டு இப்போ திரும்பியும் எக்ஸாம் எழுதாமல் வேஸ்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு திரும்பி வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்.